கிருஷ்ண பரமாத்மா இறங்கி வந்தார். இறங்கி வந்து தர்மம்னா என்ன என்று போதிச்சார். அதைத்தான் நான் உனக்கு சொன்னேன், அதை நீ செய் அப்படின்னு நமக்கு சொல்லுவான். இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, கடவுளுக்கு உடம்பு உண்டா? கடவுளை நம்ம யாராவது பார்த்துருக்கோமா? என்ன நீங்கள் பார்க்குறது மாதிரியும் உங்களை நான் பார்க்குறது மாதிரியும் கடவுளை நம்மில் யாராவது பார்த்துருக்குறோமா அப்படின்னா பார்த்ததில்லை. ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது. இப்போ அறம்னா செயல் செய்கிறது. செயல் செய்யணும்னா கைகால் உடம்பு இதெல்லாம் வேணும். கைகால் உடம்பெல்லாம் கடவுளுக்கு கிடையாது. கைகால் உடம்பு இல்லாத கடவுள் அறம் செய்ய முடியாது. அறம் செய்ய முடியாத கடவுள் அறத்தை பற்றிய கருதுகோள்களை மட்டும் எப்படி போதிக்க முடியும்? அவருக்கு தான் அறம், அறத்துக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லைன்னு ஆயிடுதே. அவர் அறத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார் இல்லையா? அவர் எப்படி சொல்லுவார் நீங்கள் என்ன அறம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று? அப்போ அந்த கேள்வி நமக்கு வரும். வந்தால் அவன் என்ன சொல்லுவான்? அதனால தான் அவர் அவதாரமாக கீழே இறங்கி வந்தார் அப்படிமா. எல்லா கடவுளர்களும் அவதாரங்களாக கீழே இறங்கி வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதையெல்லாம் சொல்லுகிறார்கள்.